ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யோகர்ட் அதாவது தயிர் எப்படி உருவாக்குறது, இந்த கர்ட் வந்து எப்படி உருவாக்குறாங்க, எப்படி பண்ணுறாங்க நம்ம வீட்டிலே அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ திக்னஸ் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ்ஸான யோகர்ட் எப்படி ஒரு வில்லேஜில் ஒரு ஹோமில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மாடு அதாவது பசு மாடுலேருந்து தான் அந்த தயிர் வருது. ஃபஸ்ட்டு அந்த பசு மாட்டுக்கு ஒரு நல்ல தீவனம் கொடுக்கணும், நல்ல ஹெவி ப்ரோட்டீன் கொடுக்கணும், அப்போ தான் பாலும் நல்லா அதிகமாக இருக்கும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பழைய சோறு, இந்த மாட்டுக்குன்னு ஒரு சத்து மாவு இருக்குது, எல்லா ஒரு கால்நடையிலையும் அந்த மாவு கொடுப்பாங்க. அது அதோடைய சேர்த்து கொஞ்சம் பழங்கள், அதாவது வாழைப்பழம், தோல், இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஒரு 4 ஹவர் 5 ஹவர் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரைஸில் உள்ள அந்த பவுட்ரு அதெல்லாம் தவுடுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அதை சூப் பண்ணி வச்சுருக்கு. அதை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதிகாலையில் மாட்டுக்கு கொடுக்குறோம். அப்போ வெறும் வயிற்றில் அது வந்து அதை நல்லா சாப்பிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பால் பீச்சை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பால் பீச்சருக்கு முன்னாடி நம்ம மாட்டை வந்து சின்ன அந்த கண்டுக்குட்டியாக ஊற்றுவோம், அது ஒரு 5 நிமிஷம் குடிக்கும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சி கட்டிட்டு அந்த பால் இறக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பால் பீச்சுவோம். அந்த பால் பீச்சுற டயத்தில் அது வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த ப்ரோட்டீனை வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நிற்கும். ஸோ நிற்கும் போதே நம்ம வந்து ஒவ்வொரு மாடு வந்து டிஃப்ரெண்ட் மாடு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பால் வந்து டிஃப்ரெண்ட் படும். இந்த மாடு வந்து நாட்டு மாடு, அதனால் என்ன பண்ணுன்னா மார்னிங் வந்து 2 லிட்டர் தான் கொடுக்கும். ஸோ ஈவினிங் வந்து 1 லிட்டர் தான் கொடுக்கும். ஆனால் அந்த பால் பார்த்தா நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும். இது எங்கள் வீட்டில் உள்ள மாடு வந்து எப்படின்னா ஒரு 2 லிட்டர் தான் கொடுக்குது மார்னிங். அந்த அதை பீச்சி வந்து கொண்டு வர அந்த பாலை தான் தயிர் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் பால் பீச்சி, இதில் எதுவுமே கலக்க மாட்டோம், தண்ணி எதுவுமே கலக்க மாட்டோம். இது அப்படியே வந்து நல்லா ஒரு நல்லா ஹெவி பாயில் பண்ணி அதுவாகவே பால் எப்போதுமே 3 பொங்கு தான் பொங்கும். அதாவது நம்ம ஃபயர் பண்ணும்போது இப்படி பொங்கி வரும், பொங்கி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். அது மாதிரி 3 டைம் பொங்கும், அதுக்கப்புறம் பொங்காது. ஸோ அந்த 3 டைம் நல்லா பொங்கினதுக்கப்புறம் அதை ஸ்லோ ஃபயரில் வச்சிடணும். கொஞ்சம் வத்திரும் அந்த அளவுக்கு வர வர ஸ்லோ ஃபயரில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு அந்த ஸ்லோ ஹீட்லேயே நம்ம வச்சுருவோம் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபோல்டு பண்ணுவோம். ஃபோல்டு பண்ணக்கு அவுட் சைடில் ஒரு 1 ஹவர் வச்சோம் அப்படின்னா அதை அந்த மில்க் வந்து கோல்ட் ஆயிடும். அது மேலே வந்து ஒரு ஆடை மாதிரி வந்து நிற்கும், அது வந்து மலாயின்னு சொல்லுவோம். அதை ஸ்வீட்ஸ்லாம் பண்ணும்போது இதை போடுவாங்க. இதை அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாலை வந்து நல்லா சூடு பண்ணியாச்சு, சூடு பண்ணி ஆற வச்சாச்சு. ஒரு மிதமான சூட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேற்று உள்ள யோகாவை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறோம். இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உரமோறும் சொல்லுவோம். அது மாதிரி நேற்று உள்ள உரமோட இந்த அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் போட்டாவே போதும். போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 4 ஹவர் 5 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா யோகாவை வந்து ரெடி ஆயிடும், அதாவது கேர்ட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி ஒரு சேஃப்டியான ப்ளேஸில் வச்சிடும் அப்படின்னா, இப்போ 6 ஹவர் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் மார்னிங், ஸோ மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னா, பார்த்தா நல்லா ஒயிட் கலரில், ஸோ நல்லா திக்னஸில் ஃப்ரெஷ் கர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹோமில் வந்து ரெடி பண்ணும்போது எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே ஹோம் மெத்தட் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது யோகர்ட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. சூப்பர் டேஸ்ட், செம்மையாக இருக்குது.